எல்லாத்துக்கும் வணக்கமுங்க. வழக்கம் போல் நாடகம்தான். அதே மாதிரி நான் ஒருத்தி தான், எல்லா கேரக்டரும் பண்ணி ஆகணும். உங்களுக்கே நல்லா தெரியும், ஷார்ட்டேஜ் ஆஃப் மணி, ஷார்ட்டேஜ் ஆஃப் ஏரியா, ஷார்ட்டேஜ் ஆஃப் கேமரா, எடிட்டிங் எல்லாமே. வரவங்களுக்கும் சம்பளம் தரணும், நம்ம என்ன பண்ணுறது. அதனால நாடகத்தை பார்த்து உங்களுக்கு நாடகம் பிடிச்சிருந்ததுன்னா டிக்கெட் வாங்கிக்கோங்க. இதுதான் உங்கள் டிக்கெட்டு, 10 ரூபா தான். அதுக்கு மேலே நமக்கெல்லாம் தகுதி இல்லைங்க. வணக்கம், எனவே பேசுவோம். நம்ம எனவே பேசுவோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டன் அமுத்தி ஆதரவு கொடுங்க. சார், நம்ம நாடகத்துக்குள்ள போயிடலாம். நாடகம் காட்சி ஒன்று இல்லை, ஒரே காட்சி தான். ஏனப்பா என்ன நாடகம் இன்னைக்கு? அது ஒன்றும் இல்லைங்க, உருட்டு வானதியின் முரட்டு திருவிளையாடல். இது எதுவும் சொந்த கதை மாதிரி தெரியலையே. சொந்த கதையெல்லாம் எழுதுறதுக்கு நமக்கு எதுங்க அறிவு? நம்ம காப்பி பேஸ்ட்டு ஏதோ லைட்டாக எடிட் பண்ணுவோம் அப்படிதான். இந்த ஸ்கிரிப்டை வெற்றிகரமாக கொடுத்த ஏபி நாகராஜ் அவர்களுக்கு ரொம்ப நன்றி. ஏன்பா ஸ்கிரிப்டுன்னு சொல்ல, ஏங்க நாடகமே 8-10 நிமிஷம்தான் வரப்போகுது. அதில் பாதி ஸ்கிரிப்டு சொல்லிட்டேன்னா அதுக்கு நீங்கள் பேசாமல் நாடகத்தையே முழுசாக பார்த்துருங்களேன். உருட்டு வானதி என்ன உருட்டுன்னு பார்க்குறீங்களா? நிறைய தடவை கிளிப்பை பார்த்துருப்பீங்க. 2 அவ்வளவுதாங்க. நம்ம வானதி எம்எல்ஏவோட கோரிக்கைக்கேற்ப நம்ம இந்தியா ஃபுல்லா விஸ்வகர்ம யோஜனா திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டது. நம்ம புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொண்ட குலக்கல்வியும் வந்து விட்டது. இதெல்லாம் அப்ளை பண்ணப்பட்டு 60 வருஷம் ஆச்சுங்க. நம்ம வானதி எம்எல்ஏ மறுபடியும் பிறந்து வர்றாங்க. இதோ இங்க நாடகம் தொடங்கப்படுகிறது, உருட்டு வானதியின் முரட்டு திருவிளையாடல். இதோ உங்களுக்காக, இதோ உங்களுக்காக, இதோ உங்களுக்காக. எங்க ஹீரோயின்னு கேக்குறீங்களா? இதோ ஷேடோ தான். நம்ம வானதிக்கு 2வது பிறந்து வந்தாங்கல்ல, இப்ப அவங்களுக்கு 8 வயசு ஆச்சுங்க. அவங்க ஸ்கூலுக்கு புறப்பட்டு இருக்காங்க. அவங்க ஐயனை பாக்குறதுக்கு பேக் எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. ஐயன், நான் ஸ்கூலுக்கு போறேனுங்க. என்னது, பள்ளிக்கூடத்துக்கு போறியா? போட்ட பிள்ளைக்கு எதுக்கு பள்ளிக்கூடமலா? பா போய் சாணியை தட்டுப்போ. போட்டச்சு கலத பள்ளிக்கூடத்துக்கு போலாலாமா? போ போய் மாடு கூடையில் வேலையிறதா போய் பார்ப்போ. எழுவைய பூக்களையே அப்படிங்கிற பிஜிஎம்லாம் நீங்கள் போடுவீங்களா போட மாட்டீங்களான்னு தெரியல, நீங்களே போட்டுக்கோங்க. நம்ம வானதிக்காவும் சாணி எடுத்து உருட்டி தொம்மு தொம்முன்னு செவுத்தில் அடிக்கிறாங்க. செவுத்தில் போய் பலாரம் விழுகுது. நம்ம வானதிக்காவோட கைப்பக்குவோம் பச்சை சாணி வரட்டியா மாறிடுச்சுங்க. ஐயன், இந்த வார்த்தையெல்லாம் போட்டாச்சுங்க, என்ன பண்ணணுங்க நீ? போ போ போ, எல்லாம் வித்துட்டு வப்போ. நம்ம அக்கா வரட்டி எல்லாம் எடுத்து கூடையில் எடுத்து வச்சுக்கிட்டே இதோ பாருங்க கிளம்பிட்டாங்க. சடவை நடக்க வைக்க முடியாதுங்க, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. வரட்டி வாங்கலையோ வரட்டி, தாய் வரட்டி வாங்கலையோ வரட்டி. ஏம்மா பிளாக் டீ என்ன வேலை? ஏங்க அது வரட்டிங்க, இது வரட்டிங்க. ஓ அப்படியா, சரி வரட்டி என்ன வேலை? ஏ நீங்க வரட்டிங்க 8 டாலருங்க. அடங்குயல, ஒத்த வரட்டி 8 டாலருக்கு வித்துட்டுக்கிறியா? நீயே என்ன கொள்ளையடிக்கிறியா? நீயே எதுக்கு இம்புட்டு வேலை? ஏனுங்க அரபு நாட்டிலேருந்து 30 ரூபாய்க்கு வாங்குற பெட்ரோலை 150 ரூபா கொடுத்து அடிக்கிறீங்க, அப்போ உங்களுக்கு தப்பா தெரியலையா? இது சாதாரண வரட்டி இல்லைங்க. இந்த காலையில எழுந்துச்சு மாட்டுக்கு புல் எடுத்து போட்டு அது போட்டு சாணி எல்லாம் அள்ளி ஓரமா எடுத்து போட்டு அந்த இடமெல்லாம் சுத்தமா கழுவி போட்டு கண்ணுக்குட்டிக்கு கொஞ்சமா பாலை காமிச்சுட்டு அப்புறம் அந்த மாட்டையே அப்புறம் அந்த கண்ணுக்குட்டியே ஏமாத்தி மிச்ச பாலையெல்லாம் கறந்தெடுத்துட்டு அந்த பாலை எடுத்து எங்க அப்பன் கையில கொடுத்து விட்டு அந்த சாணி எடுத்து சமத்துல அடிக்கணுங்க. வெயில் நல்லா அடிச்சதுன்னா அது காயறதுக்கு 2 நாள் ஆகமாக்கும். ஏமா அந்த மழை கிளை பெஞ்சதுன்னு வச்சுக்கோங்க, எல்லாம் கரைஞ்சு போயிடும். இப்படி எல்லாம் கஷ்டப்பட்டு செஞ்சு கொண்டு வர வரட்டியே $8 கொடுத்து வாங்க மாட்டீங்களாக்கும். எல்லாம் சரிதான் அம்மணி. சரி இந்த வரட்டியில் என்னதான் விசேஷம் அதை சொல்லு. ஒரு வரட்டி எடுத்து வச்சிங்கன்னா உங்க வீட்டு சாப்பாடு முடிச்சு போடலாம். 2 வரட்டி எடுத்து வச்சிங்கன்னா உங்க வீட்டு கல்யாணத்தையே முடிச்சு போட்டலாம். அப்ப இந்த 3வது வரட்டி எடுத்து வச்சேன்னாவும் ஆட உங்க காரியத்தையே முடிச்சு போடலாமுங்க. என்னம்மா பேச்செல்லாம் வேற மாதிரி இருக்கு?
ஏனுங்க உங்ககிட்ட எல்லாம் பேசலன்னு போலைக்க முடியுங்களா? நம்ம கிட்ட இருக்கிறதெல்லாம் சாதாரண வட்டியெல்லாம் கிடையாதுங்க, ஜெர்சி பசு போட்ட வரட்டிங்க. நம்மளோட நாட்டு மாட்டு வரட்டி தான் சின்ன கூடையில வச்சிருக்கிறேன் பாருங்க. அதுல ஒரு வரட்டி அடிச்சிங்கன்னா சந்தன வாசனை வரும், இன்னொரு வரட்டி அடிச்சிங்கன்னா ஜவ்வாது வாசனை வரும். இப்படி பல வாசனங்கள் வர வரட்டிங்கிறது ஆட கண்ணு. வாசனைகளை விட உன் பேச்சு நல்லா இருக்குது, நல்லா பேசுறவா? எத்தனை வருஷமா நீ வரட்டி வித்துட்டுருக்குற? ஆட காலையில் பள்ளிக்கூட போகணும்னு எங்கள் ஐயனுக்கிட்ட கேட்டனுங்க, போட்ட பிள்ளைக்கு என்ன வெடிப்பு, நீ போய் வரட்டி தட்டிட்டு வித்துட்டு வா அப்படின்ட்டாருங்க. ஏங்க உன்னை பார்த்தா தான் நல்லா படிக்கிற பிள்ளை மாதிரி இருக்குது, நீ பேசாமல் படிச்சுட்டு ஏதோ வக்கீலா எம்எல்ஏவெல்லாம் ஆகலாம்ல? ஆட நான் சொன்னால் நீங்கள் சிரிச்சு போடுவீங்க, நான் போன ஜென்மத்தில் வக்கீலும் எம்எல்ஏவும் தானுங்க. இன்னொன்று சொல்கிற, போன ஜென்மம்னா எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி? 2020 வரைக்கும் நான் வக்கீலுங்க, 2021 எம்எல்ஏவாக ஜெயிச்சு வந்துட்டேனுங்க. அப்போ நீ போன ஜென்மத்தில் பெரிய ஆளாக இருந்தியாக்கும், அப்புறியாங்க நீ இந்த ஜென்மத்தில் இப்படி ஒரு வேலையை பார்த்துட்டு இருக்கிற? சரி, நீ வக்கீலுங்கிற எம்எல்ஏங்கிற எந்த நாட்டில் இருந்த நீ? நான் தானுங்க மேற்கு தொடர்ச்சி மலை ஆரம்பம் இருக்குல்லங்க தமிழ்நாடு, அங்கே தானுங்க இருந்தேன். அதே தான் மாநிலம்ல சொல்லுவாங்க, இந்தியாவை தானே நாடுன்னு சொல்லுவாங்க. நல்ல வேலைங்க நான் அந்த மாநிலமாக இருந்த நாட்டில் பிறந்தனால தப்பிச்சனுங்க. கண்ணு ஒரு நிமிஷம், அந்த விஸ்வகர்மா மீட்டிங்கில் நீ இப்படி பேசலையே. ஓ கண்ணு, உனக்கு நீயே சூனியம் வச்சுக்கிட்ட. ஏங்கண்ணு அங்கே தான் ராமசாமின்னு ஒருத்தர் இருந்தாரு, எல்லா பிள்ளைங்களையும் படிக்கணும்னு சொன்னார், படிக்கிறதுக்கு எல்லா வாய்ப்பும் ஏற்படுத்தி கொடுத்தாங்க, படித்து எம்எல்ஏவோ ஆயிருக்கிற. அப்புறம் ஏங்கண்ணு உனக்கு இந்த நாராச புத்தியெல்லாம்? நீ எந்த கட்சியில் எம்எல்ஏவாக இருந்த? ஓ சேப்பி கட்சியா, அப்போ அப்படிதான் இருக்கும். ஏனுங்க மனதி, உங்களுக்கு இதெல்லாம் நியாயமா இருக்குதா? இதெல்லாம் தேவையா சொல்லுங்க. உங்க பாட்டியோட பாட்டி இந்த கருமத்தை தான் பண்ணிட்டு இருந்தது, அதுல இருக்கிறத அதுல இருந்து டெவலப் ஆயிதான் நீங்க வக்கீலும் ஆயிருக்கீங்க, எம்எல்ஏவும் ஆயிருக்கீங்க. இப்ப பாருங்க, நீங்களே வாய திறந்து குலத்தொழில் செஞ்சே ஆகணும்னு பேசி கத்தி கூப்பாடு போட்டு இப்போ பாருங்கள் வரட்டி விற்க ஆரம்பிச்சிட்டிங்க. இதில் ஒரு வரட்டியை போட்டால் சந்தன வாசனை, இன்னொன்று சவ்வாது வாசனை, எது போட்டாலும் ஜானி ஜானி தானே. ஐயோ, நம்ம வாணதிக்காக்கே இந்த நிலமன்னா, நம்ம அர்ஜுன் சம்பத்தண்ண எல்முருகனனுக்கெல்லாம் என்ன நிலமன்னு தெரியலையே. ஏனுங்க உருட்டு வானதியின் முரட்டு திருவிளையாடல் இதோட நிறைவு பெறுதுங்க. இப்போ இந்த கதை உணர்த்தும் நீதியை பற்றி பேச போகிறோம். கதை எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டால் நல்லா இருந்துச்சுன்னு நானே சொல்லிக்க போகிறேன், வேறு வழியே இல்லை. ஏன்னா டிக்கெட் வித்தாகணும், ஏன்னா அடிக்கடி நாடகம் போடணும். மக்களே நீங்கள் சொல்லுங்கள், நம்ம வானதிக்கா சட்டசபைக்கு போகணுமா சாணி விற்க போகணுமா? நம்ம சட்டசபைக்கு போங்கன்னு அனுப்பிட்டுக்கிறோம், வானதிக்கா நீங்கள்லாம் சாணி விற்க போங்க அப்படின்னு சேர்த்து அனுப்பிட்டுக்கிறாங்க. ஒருவேளை இந்த விஸ்வகர்ம யோஜனை வந்துச்சுன்னா என்னவா இருக்கும் இந்த நாட்டோட நிலைமை அப்படிங்கிறதுக்கான சின்ன எக்ஸாம்பிள் தான் இந்த கதை. இது யாரோட மனசையும் புண்படுத்துறதுக்காக எடுக்கப்பட்ட நாடகம் கிடையாதுங்க. நம்ம வானதி எம்எல்ஏவோட மனசை மட்டும் புண்படுத்தினாலும் போதும், அதுக்குத்தான் இந்த நாடகம். ஏன்னா விஸ்வகர்ம யோஜனை அப்படிங்கிற திட்டம் ரொம்ப நல்ல திட்டம், எல்லாரும் ஃபாலோ பண்ணியே ஆகணும். அதை வேண்டான்னு சொல்ற தமிழ்நாடு அரசு மேலே நீங்கள் வந்து போராட்டம் பண்ணுங்க அப்படின்னு எல்லாத்தையும் தூண்டி விடுறாங்க. படிக்கவான்னு சொல்கிற ஒரு மாநிலத்துக்குள்ள நான் படிக்கலாம் வரமாட்டேன், நான் குலத்தொழில தான் செய்யணும் அப்படின்னு மக்கள் போராடணும் அப்படின்னு நினச்சி பேசுகிறது தான் வானதி அக்காவாக இருக்காங்க. வானதிக்கோ, நீங்கள் வரட்டி விற்க போகிறதுன்னு நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா நீங்கள் தாராளமாக போங்க, நம்ம கேட்குறோமா? அதை விட்டு போட்டு நீயும் அதைத்தான் பண்ணணும்னு சொல்கிறதுக்கு இவங்களுக்கு என்ன உரிமை இருக்குது? இன்னைக்கு காலேஜில் படிச்சுட்டு இருக்கிற செகண்ட் டிகிரி தேர்ட் டிகிரின்னு போட்டு படிச்சுட்டு இருக்கிற எல்லா பிள்ளைங்களும் பசங்களும் இந்த கேள்வியை நம்ம வானதிக்கா கிட்ட கேட்டு தானே ஆகணும். கேளுங்க, விஸ்வகர்ம யோஜனால நீங்க சொன்ன 6 பேரும் அவங்கவுங்க குலத்தொழில செய்யறாங்க, நாங்க என்ன செய்யறதுன்னு? என்னது அந்த இன்ஜினியரிங் காலேஜ் படிக்க போன புள்ள திருப்பி பக்கெட் எடுத்துட்டு போகணுமா? இல்ல பாராளுமன்றத்துக்கு போக வேண்டிய எங்க ஆளுங்கள பார்பர் ஷாப்புக்கு போகணுமா? இல்ல துபாய்க்கு வேலைக்கு போறதுக்கு பதிலா துணி வளைக்கிற வேலைக்கு போகணுமா? அவ்வளவு ஏங்க, மலேசியா சிங்கப்பூர்னு போய் வேலை பார்க்கறத விட மண்மாட்டை செஞ்சா போதுமா? நீங்க சொல்லுங்க திருமதி வானதி எம்எல்ஏ பிஎல் அவர்களே, வரட்டி வாங்கலையோ வரட்டி, தாய் வரட்டி வாங்கலையோ வரட்டி. ஏங்க வானதி, இது ஏத்துக்க முடியாது தானே? வேண்டாம்ல, நீங்க சொல்லுங்க இதெல்லாம் வேண்டான்னு.
படிப்போம் படிப்போம் படித்து கொண்டே இருப்போம். இது தமிழ்நாடு ஆரம்ப கல்வியிலிருந்து ஆராய்ச்சி கல்வி வரைக்கும் இல்லை. நீ இன்னைக்கு அயல் நாட்டுக்கு போயும் படிக்கலாம், அதற்குமே இன்னைக்கு அரசு உதவி பண்ணிட்டு இருக்கு. தமிழ்நாடு தமிழ்நாடு தான், இது என்னைக்கும் தமிழ்நாடு தான். வானதியே நான் வரட்டி தான் விற்க போறேன்னு நினைச்சா கூட தமிழ்நாடு விடாது. வக்கீல் படிச்சு நீ வக்கீல் தான் ஆகணும்னு சொல்லும். அவ்வளவுதாங்க, நாடகமும் முடிஞ்சது கதையும் முடிஞ்சது. உங்க யாருக்காவது இந்த நாடகத்து மேல கோபமோ வருத்தமோ இருந்தா தயவு செய்து கமெண்ட்ல சொல்லிருங்க, நாங்க எங்களை மாத்திக்க அதிகபட்ச முயற்சியை எடுப்போம். நீங்களும் பேசுங்க, நாங்களும் பேசுவோம், எனவே பேசுவோம் நாள்தோறும். உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நன்றி, வணக்கம்.